இப்போ வந்து என்ன சொன்னால் டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, டென்ஷனாக கொஞ்சம் தியானம் பண்ணுங்கன்ட்டு சொல்லி. இப்போ அவங்க எல்லாமே தியான மாஸ்டர்கள் ஆகிட்டாங்க டாக்டர்களும். இப்போ தியானத்தை பற்றி நம்ம ஓரளவு ஒரு ஐடியா இருக்குது நமக்கு. தியானம் பண்ணும்போது என்னன்னு சொன்னால் நம்முடைய மனநிலையெல்லாம் அப்படியே ரம்யமாக மாறிடும். ஒரு காமாக உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு தியானத்தை பண்ணினீங்கன்னு சொன்னால் மனசு அப்படியே ஒரு சமநிலைக்கு வந்துடும். நம்முடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே சால்வ் ஆகி அப்படியே நல்லிஃபி ஆகிடும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர், கோவப்படக்கூடிய இயல்பாக இருப்பார். இப்படி தியானத்தில் உட்காந்து வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சாஃப்டாக மாறிடுவார். அவர் திட்டினா கூட ஒரு கோபம் வராது. இல்லைன்னா அவர் சாதாரணமாக நிலையில் இருந்தாருன்னு சொன்னால் தேவையில்லாம் எடுத்துக்கலாம் கோவப்படுவார். இப்போ தியானத்தில் உட்காந்துட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் மனசு ரம்யமாக மாறி. சரி, நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீந்துருமா தியானம் பண்ணுமான்னா? நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், அது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வீட்டு வாசலில் வெயிட்டிங்கில் இருக்கும் இந்த கடன்காரர்கள் காத்திருக்க மாதிரி. இந்த கடன்காரர்கள் வந்து கடனை வசூலிக்கிறவங்க வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்கு உரிமையாளர் தூங்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். சரி, பாவம் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், எப்படினாலும் வீட்டுக்கு வெளியே வந்தாலும் ஆகணும், அப்பவும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டுருவோம், வெயிட்டிங்கில் உட்காந்துருவோம். எப்படினாலும் தூங்கி முடிச்சு வெளியே தானே வருவார், அப்பவும் பார்த்துக்கலாம்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணி உட்காந்துருந்தோம்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள்லாம் வாசலில் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கும். சரி, முடிச்சுட்டு வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி. இப்போ தியானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி தான். அந்த கீ கொடுக்குற வரைக்கும், அந்த கீ இருக்கிற வரைக்கும் ஆடும் பாடும் ஓடும் என்னெல்லாமோ பண்ணும். அந்த எஃபெக்ட் முடிஞ்சோன்னா பழையபடி அந்த கீழே வளர்ந்துடும். இப்போ இதே தான் வந்து புத்தருக்கும் ஏற்பட்டது. தியானத்தில் உட்காந்தோம்னா மன அமைதி நல்லா கிடச்சிது, நாம் கிடைக்க வேண்டியெல்லாம் கிடச்சிட்டது, நம்ம மனசு நிம்மதியாயிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டுன்னு சொல்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்தார். ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் நீடிச்சுது. பழையபடி எல்லா பிரச்சனைகளும், மனவேதனைகள், டென்ஷன் எல்லாம் பழையபடி வர ஆரம்பிச்சிது. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தது இல்லை, அது நம்ம சரியாக முயற்சி பண்ணியிருந்தால் நிரந்தரமாக வந்திருக்கோங்களா? ஏதோ அறகுறையாக வந்து செக் பண்ணியிருக்கனால அறகுறையாக வந்திருக்கு. நல்லா பண்ணனா நல்லா வரும்ங்களா? நிரந்தரமான அனுபவம் கிடைக்கும்ங்களா? இன்னும் சொல்லி அவருடைய பயிற்சி முயற்சிகளை நல்லா இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறார். என்னாச்சுன்னு சொன்னால், அவருடைய பாடியுடைய ஹெல்த் தான் போச்சு. அவரோட பாடியால் அவருடைய முயற்சியை தாங்க முடியல, அப்படியே ஒரு மனமடைஞ்சு போயிடுறார். இதுக்கு மேலே என்ன பண்ணான்னு அவருக்கு தெரியல. ஆனால் தட்டக்கூடிய கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எல்லா கதவுமே திறக்கிற மாதிரி திறந்து மூடிக்கிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு நிராதரமான நல்ல ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில், ஒரு டெஸ்பரேட்டாக போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ற. ஏன்னா என்ன பண்ணன்னு அவர் தெரியல. ஒரு அரசன் போருக்கு போகிறான்னு வச்சுக்கிடுங்க, நிறைய சேனைகள், நிறைய ஆயுதங்கள், இதோட போருக்கு போகிறான். போரில் எல்லா சேனையும் இழந்து, எல்லா ஆயுதங்களையும் இழந்து, ஒரு நிராயுத பாணியாக தன்னந்தனியாக நின்னான்னா என்ன மனநிலையில் இருப்பான்? அந்த மனநிலையில் அவர் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருக்கிறார். அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரில. அது பண்ணுறதுக்கு, அதுக்கு அடைகிறதுக்காக தான் வீடு வாசலெல்லாம் திறந்து வந்திருக்கிறார், மனைவி மக்களெல்லாம் விட்டு வந்திருக்கிறார், அரச பதவியை தொடர்ந்துருக்கிறார். என்னெல்லாமோ சொல்லி ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டினாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு. ஒரு தோல்வி மனநிலையோடு அப்படியே உட்காந்துடுறார். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி பார்த்ததுனால தான் அந்த முடிவுக்கு வர்றார். இதுக்கு மேலேயும் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தால் பண்ணியிருப்பார். ஒரு கடைசி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் ஒன்றுக்கு அவருடைய உணவுங்கிறது ரெண்டு எள்ளும் ஒரு அரிசியும் தான் சாப்பிட்ருக்குறார். அப்படிலாம் உடலை வருத்தி சாப்பிட்ருக்குறார். உடலில் வருத்தி பிற இதெல்லாம் தியானங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு நிர்கதியாக போய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்கும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா நாம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல.
நாம் எதையுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கோம், நம்ம என்ன தீர்வு எதிர்பார்த்து வந்தோமோ அந்த தீர்வு தானாகவே கிடைக்குதுன்னு சொன்னால் அவரால் நம்ப முடியல. ஏன்னா நாம் வந்து எதையோ செஞ்சு எதையாவது அடைஞ்சோம்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ணாமல் நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அது என்ன லாஜிக்? ஆனால் கிடைச்சது உண்மை. அவர் ஏதோ ஒரு தீர்வை எதிர்பார்த்து வந்தார், அந்த தீர்வு கிடைச்சிட்டு கிடைச்சது உண்மை. அது ஒன்றும் அது உண்மையான சத்தியம், அது நிதர்சனமான உண்மை. அது சார் அவர் என்ன எதை எதிர்பார்த்து வந்தாரோ அது கிடைச்சிக்கிட்டு தான் அவருக்கு தெரியுது. நான் எதிர்பார்த்து என்ன தேடி வந்தோமோ அது என்ன கிடைச்சிக்கிட்டு. இப்போ நாம் வந்து அவருக்கு என்ன கிடைச்சிது? இது நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம பாட புத்தகங்களை படிச்சிருப்போம். புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் அடைந்தார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சார். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான செய்தி, உண்மையான செய்தி எது கிடையாது. எல்லாருக்கும் விளங்குற இப்படி சொன்னால் விளங்குங்கிறக்காக எல்லாருக்கும் அவர் மேம்போக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சது வேற. ஆசையே துன்பத்துக்கு காரணங்கிறது ஒரு மேம்போக்கான செய்தி, அது உண்மை இல்லை. அவர் கண்டுபிடிச்சது வேற. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறத அன்னைக்கு பார்க்குறாரு. அது வரைக்கும் இயங்கின பரிமாணம் வேற, அன்னைக்கு அவர் கண்டுபிடிக்கும் போது இயங்கின பரிமாணம் வேற. ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் அவருடைய மனசு இயங்குறத பார்க்குறாரு. அந்த மனோ பரிமாணத்தில் வந்து ஆசையோ துன்பமோ இல்லை, அப்படி ஒரு பரிமாணத்தில் அவருடைய மனசு இயங்கும். அந்த இயக்கத்துக்கு அவர் நிர்வாண நிலைன்னு ஒரு பெயர் கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த நிர்வாண நிலைங்கிறது ஒன்று இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இது என்னுடைய முயற்சினால் நான் கொண்டு வந்ததில்லை, இது ஏற்கனவே எனக்குள்ளே தான் இருந்திருக்கு, அதனால் இன்னைக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்கும் சொந்தமானது. இது நீங்கள் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலேருந்து விடுபட்டுடலாம் சொல்லி அவர் கொடுக்குற சொல்கிறார். இப்போ உண்மையிலே அவர் என்ன கண்டுபிடிச்சார்? புத்தர் தான் முதல் முதல்ல அதை கண்டுபிடிச்சாரா? நம்ம ஞானிகள் யாரையுமே இதை கண்டுபிடிக்கலையா? உண்மையிலே எல்லாரும் இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா ஞானிகளும் இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வார்த்தைகளில் அதை விளக்கம் சொல்கிறாங்க. விளக்கம் தான் வேறுபடுது ஒழிய கண்டுபிடிச்ச உண்மை ஒன்று தான். இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள் இதை பற்றி தான் சொல்லுது, முக்தி, மோட்சம், விடுதலை, லிபரேஷன், அவேக்கனிங், இப்படி என்னெல்லாமோ வார்த்தைகள் கொடுக்குது. எல்லாம் ஒரே உண்மை தான். உண்மையில் அது என்ன, அந்த நிர்வாண நிலைனா என்ன? இப்போ நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு, உண்மையிலே அது நமக்குள்ளே இருக்குதா? உண்மையிலே இங்கே என்ன கண்டுபிடிச்சார்? இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நிலை ஏற்படும் பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் அதில் இருக்குதுங்கிறது அதனுடைய அந்த சயின்ஸுங்கிறது அதுதான். இப்போ நம்முடைய பிரச்சனைகள் உண்மையிலே என்ன நிலையில் இருக்குது, எது எதனால அப்படி சால்வ் ஆகுது, அந்த நிர்வாண நிலைக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இந்த ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம் என்னெல்லாமோ பேரை சொல்லி சொல்கிறோம். இப்போ இதனுடைய உள்ளார அந்த அம்சம் தான் என்ன, அதனுடைய சயின்ஸ் தான் என்ன? இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், நம்முடைய பிரச்சனைகள் வந்து சைக்கலாஜிக்கலாகவும் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த சைக்கலாஜிக்கல் அம்சம் சரியாயிட்டுங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சரியாயிட்டுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சைக்கலாஜிக்கல் அம்சங்கிறதெல்லாம் நம்முடைய மனோரீதியான அம்சம் தான் அது. இந்த மனோரீதியான இயக்கத்தில் தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மனோரீதியான பிரச்சனைகள்னால் என்ன, அதனுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா, இந்த மனதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மனசு தான் மையமாக இருக்குது. மனசை மையமாக வச்சு தான் நம்முடைய பிரச்சனைகள்லாம் செயல்படும். இப்போ இந்த மனசை பற்றி இப்போ நம்ம வந்து ஞானிகள் வந்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இப்போ மனதை பற்றி சொல்கிறவங்கள நம்ம சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம். சில ஞானிகள் கூட மனசை பற்றி கூட பேசுகிறாங்க.
மனசை பற்றி பேச ஆரம்பித்தான்னு சொல்லி சொன்னால் என்னெல்லாமோ சொல்லலாம், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பராக கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி என்னெல்லாமோ அடிக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய அதையும் ஒரு பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம அங்கேயும் அந்த பிரச்சனையை நம்ம உண்மையான இதை வந்து மிஸ் பண்ணிடுறோம். நம்ம அந்த அளவுக்குலாம் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லேமேன், ஒரு சராசரி மனிதன் புரிஞ்சுக்கிற மாதிரி மனசை வந்து ஒரு ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப சயின்ஸெலாம் நமக்கு தேவையில்லை, பெரிய சைக்காலஜிஸ்டெலாம் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சராசரி, ஒரு லேமேன், ஒரு ஆர்டினரி மேன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனசை அப்ரோச் பண்ணப்போ நம்ம மனசு வந்து ரெண்டு விதமாக செயல்படுது. மனதனுடைய ஒரு பிரதானமான பகுதி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய அறிவு. இது நம்முடைய மனதினுடைய பிரதானமான பகுதி. மனதினுடைய இன்னொரு பிரதானமான பகுதி என்னன்னு சொன்னால் நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ். இது மனதினுடைய இன்னொரு பகுதி. இந்த எமோஷனல் பார்ட்டையும் இன்டலெக்சுவல் பார்ட்டையும் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம மனதை பற்றிய ஒரு டோட்டல் ஐடியா நமக்கு கிடைச்சிடும். இந்த இன்டலெக்ட்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாலேஜ், அறிவு, இது நமக்கு தெரியும். ஒரு மாணவனை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மெடிக்கலுக்கு படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், என்னெல்லாம் தொழில் கல்வி படிக்கிறான், என்னெல்லாமோ படிக்கிறாங்க. படித்து அதை வச்சு அந்த அறிவை பயன்படுத்தி வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிக்கிறாங்க. அல்லது ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்குறாரு, அந்த தொழிலை பற்றி அறிவெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறாரு, அந்த தொழிலை நல்ல முறையில் டெவலப் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கை நடத்துகிறாரு. இதுக்கெல்லாம் நம்முடைய அறிவு தேவைப்படும். இப்போ நம்ம அந்த மீட்டிங்கில் இருக்கிறோம். நீங்கள் மீட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம அறிவு வேலை செய்யலைன்னா நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது. இந்த அறிவுங்கிறது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுலையும், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சிலையும் நமக்கு அறிவு நமக்கு தேவைப்படும். அறிவினுடைய உதவி இல்லாமல் நம்ம ஒரு நிமிடம் கூட நம்மளால் வாழ முடியாது. அந்த அளவுக்கு அறிவு வந்து ஒரு பிரதானமான ரோலை நமக்கு எடுத்துரும். இது நம்முடைய மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி. இதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த அறிவை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான். சில நேரங்களில் அறிவு நமக்கு பற்றாக்குறையாக இருந்தாங்கன்னா அடுத்தவங்க கூட வாங்கிக்கிடலாம். அடுத்தவங்க வாங்குறதுனா வேற என்ன இல்லை. இப்போ நமக்கு ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறது நம்ம தெரியவா செய்யும். ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டானா அவர் கட்டி தந்துடுவார், அவருடைய அறிவை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். நமக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு டாக்டரை கூப்பிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடலாம், அவருடைய அறிவை நாம் பயன்படுத்திக்கிடலாம். இப்படி நம்ம அறிவை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நாமளே அக்யூர் பண்ணிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அறிவை பயன்படுத்துகிற அளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அது அறிவை வந்து நம்ம மைனஸ் பண்ணவே முடியாது. அறிவு மிகவும் இன்றியமையாத ஒன்று. இந்த மனதினுடைய ரெண்டாவது பகுதி தான் பிரச்சனையான பகுதி, அதுதான் அந்த எமோஷ்னல் பார்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ஃபீலிங்ஸ், இதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது, இதுதான் ரெண்டாவது பகுதி. எமோஷன்ஸ்னால் நமக்கு தெரியும், பயம், வருத்தம், கோபம், ஆசை, பொறாமை, என்னெல்லாமோ உணர்ச்சிகள், எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லா எமோஷன்ஸையுமே நம்ம எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடுறது, அது என்ன பண்ணனா நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரோம். ஏன்னா அது வந்து தாறுமாறாக வருது, நம்ம சொல்கிறதெல்லாம் அது கேட்குற மாதிரி இல்லை. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், டென்ஷனே இருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் அதுதான் விரும்புவோம். நம்ம விரும்புகிறது தான் நடக்குது. கவலையே வேண்டான்னா கவலை வந்துடும், பயமே படக்கூடாதுன்னு நினைப்போம் பயம் வந்துடும், கோபமே வரக்கூடாதுன்னு நினைப்போம் கோபம் வந்துடும், வெறுப்பே வெறுப்படக்கூடாதுன்னு நினைப்போம் வெறுப்பு வந்துடும். நம்ம சொல்கிறபடி நம்முடைய எமோஷன்ஸ் கேட்கவே கேட்காது. இது போய் நம்ம அடுத்தவங்களுடைய உதவியை கூட கேட்க முடியாது. எனக்கு ஒரே கோபமாக இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு அவட்டெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு ஒரே பயமாக இருக்குது, சரி பண்ணுங்கன்னெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட கேட்க முடியாது. இப்போ இந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோலுக்குள் எடுத்துக்கிடுறதுங்கிறது ஞானிகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க.
இப்போ அவங்க தெரிஞ்சதுனால தான் அவங்க பின்னால் போய் எங்களுக்கு அதை கொஞ்சம் தெரியுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்க பின்னால் போகிறோம். இப்போ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம், ரமணரை பார்த்தோம், புத்தரை பார்த்தோம், அவங்க அதை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படி தான் சால்வ் பண்ணாங்க? அவங்க ஏதோ நிர்வாண நிலைன்னு ஏதோ சொல்கிறாங்க, நம்மகிட்டலாம் இருக்குங்கிறாங்க அந்த நிலை, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும்ங்கிறாங்க. உண்மையில் இது என்ன, என்னதை கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி அந்த சால்வேஷன் ஏற்பட்டது? இப்போ இதே இது வந்து இன்னொரு சம்பவம், ஒரு அரசவை, ஒரு அரசவர் வந்து அரசவையில் வீட்டிருக்கிறாரு. அந்த அரசவைக்கு ஒரு ஞானி வர்றார். அப்போ அந்த ஞானிகிட்ட வந்து அந்த மன்னரும் வந்து தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறார். எனக்கு ஒரே பிரச்சனை சுவாமி, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஞானி சொல்கிறார், எப்போ அவனுடைய பிரச்சனையிலிருந்து தானே விடுபடணும், அவன் பிரச்சனைலாம் ஏன்ட்ட தந்துரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். சுவாமி பிரச்சனை வெளியே இருந்துன்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், பிரச்சனைலாம் என்னுடைய மனசுலலாம் சாமி இருக்குது, மனசில் உள்ள பிரச்சனையை எப்படி சாமின்னு உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த மன்னர் சொல்கிறார். அப்போ ஞானி சொல்கிறார், அது நியாயம்தான்ப்பா, மனசில் உள்ள பிரச்சனையை நீ ஏன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டம்தான், ஒன்று பண்ணு, உன் மனசில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, அது இருக்குதுன்னுச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க தான் செய்யணும். அவன் மனசுக்குள்ளே அது எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி அதை அவன் மனசுக்குள்ளே அதை கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிற. அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி நம்முடைய பிரச்சனை நம்முடைய மனசுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமியை உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே உன்னையுமே காணுமேங்கிறார். இப்போ நீ தானே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நீ தானே சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வழியெல்லாம் கேட்குறா, இப்போ பிரச்சனையே ஒன்றும் காணும்னு சொல்கிறிய, பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ நாம் வந்து இந்த டாக்கை எப்படி ஆரம்பித்தோம் சொன்னால், பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிரச்சனைன்னு சொல்ல ஒன்று இருக்கா அல்லது இல்லையாங்கிறதே இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. நம்ம எல்லாருமே இருக்கிற பிரச்சனைக்காக ஊர் ஊராக தேடி அலைகிறோமா, இல்லாத பிரச்சனையாக ஊர் முழுசும் தேடி அலைகிறோமா? இப்போ நம்ம எதுக்காக இந்த முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன நடக்குதுங்க, உண்மையிலே பிரச்சனை இருக்கிறதால இல்லையா? இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறோம், நம்ம ஏதோ பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு அன்பர் கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால், எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன், ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறார். இப்போ அவட்ட சும்மா வேடிக்கையாக பேசணும், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு மட்டுமா கஷ்டமாக இருக்குது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி நானும் கஷ்டப்பட தான் செய்கிறேன், கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், அதனால் அதுக்கு நான் உங்களால் உங்களுக்கு வழியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட வேடிக்கையாக சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், கோபப்படுறது சுலபம், இது ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான், உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் அதில் நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் அட்வைஸ்லாம் பண்ண முடியாது, நான் எனக்கு ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் கற்றுக் கொடுக்க முடியும், நான் எனக்கும் கஷ்டம்தான். ஆனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள், அதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருக்குது, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் கஷ்டம்னா செய்ய சொல்ல மாட்டேன், நீங்கள் சுலபம்னு சொன்னதுனால ஒரு விஷயத்தை செய்ய சொல்ல போகிறேன். கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க,
கோவப்படுறது சுலபந்தாங்கிற நான் ஏற்றுக்கிடுறேன். ஏன்னா கஷ்டம்னா நான் அவங்கள செய்ய சொல்ல மாட்டேன். நீங்கள் சுலபம்னு சொல்லிட்டீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. அதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலேயே நம்முடைய எமோஷன்ஸு, உணர்ச்சிகள் இதெல்லாம் நமக்குள்ள கட்டுப்பட்டதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த உணர்ச்சிகளுமே நமக்கு கட்டுப்பட்டதில்லை, அது அதுபோக்கில் தான் வருது. சரி, இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், எல்லா ஞானிகளும் இது சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ணாங்க? அந்த உணர்ச்சிகள் வந்துட்டு போனான்னா சும்மா வந்துட்டு போனால் பரவாயில்ல, வந்துட்டு போகிறதுக்குள்ளே என்னெல்லாமல் பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டு போயிருது. ஒரு கோபம் வந்தனா கோபத்தினால எத்தனையோ பிரச்சனை ஏற்படுது, பயம் வந்தால் பயத்தினால எத்தனையோ பிரச்சனை ஏற்படுது, வருத்தம் வந்தால் வருத்தத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுது. அது வந்துட்டு நம்மளோட போகிறதுக்குள்ளே என்னெல்லாமல் பிரச்சனைகளாக பண்ணிட்டு போயிருது. இப்போ அதை நம்ம சரி பண்ண வேண்டாமா? இப்போ ஞானிகள் அதை எப்படி தான் சரி பண்ணாங்க? இப்போ நமக்கு வந்து இன்னொரு கேள்வி, நமக்கு ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷன் நம்மகிட்ட வந்துன்னு சொன்னால் அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும், அதனுடைய லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரம்? ஒரு கோபம் வருது, எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும்? ஒரு பயம் வருது, எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும்? ஒரு வருத்தம் வருது, எவ்வளோ நேரம் இருக்கும்? இப்போ சிலவங்கெல்லாம் வருஷக்கணக்கில் வருத்தத்தோடு இருக்கிறாங்க, வருஷக்கணக்கில் கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்படிலாம் வருஷக்கணக்கில் இருக்குமா? அல்லது மாத கணக்கில், நாள் கணக்கில், மணிக்கணக்கில் அப்படிலாம் இருக்குமா? ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஞானிகளை போய் அவங்ககிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு நேரம் தான். ஒரு வினாடிங்கிறதே ஒரு சுடக்கு போட நேரம் தான் ஒரு வினாடி. இதை 60 பங்காக வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பங்குக்கு எவ்வளோ நேரம் வரும்? அவ்வளோ நேரம் தான் ஒரு வினாடி. ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுளே எவ்வளோ நேரம் தான்? நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு செதறி அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கு. அது மறையும் போது தான் அது வந்ததே நமக்கு தெரியும். நமக்கு அங்கே சரி பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வாய்ப்பே அது கொடுக்கறது இல்லை. அதுவாக வந்து அதுவாகவே போயிடும். நாம் வந்து தேவையில்லாமல் உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு சரி பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போய் நுழைஞ்சி அது உயிர் கொடுத்துறோம். நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ எல்லா ஞானிகளும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை வேறு எதுவுமே கண்டுபிடிக்கல. என்னால் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு உட்காந்துடுறாங்க, அவ்வளோதான். அந்த நிலையில் அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிடும். இப்போ எல்லா உணர்ச்சிகளுமே இப்படி தான் இருக்கு. இதில் ஒரு உணர்ச்சி, ரெண்டாவது உணர்ச்சின்னு சொல்லி அப்படி, எல்லா உணர்ச்சியுடைய சயின்ஸும் தான். எல்லா உணர்ச்சியுமே ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு நேரம் தான் நீடிக்குது. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. அது மறைஞ்சு போன பிறகு தான் அதன் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு ட்ரெயின் புறப்பட்டு போயிடுது, புறப்பட்டு போன ட்ரெயினுக்கு நம்ம டிக்கெட் தானே கேட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மழை காலத்தில் வந்து இந்த இடி மின்னலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும். ஒரு 2-3 வினாடி கழித்து தான் இடி ஓசை கேட்கும். அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு யாரும் பயப்பட மாட்டோம். அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது காதை பற்றிவிடும், ஐயோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு சொல்லும். ஆனால் எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அங்கே இடியே கிடையாது. அது அந்த மின்னலோட முடிஞ்சு போயிருது, அந்த ஃப்ளாஷ் லைட்டோட முடிஞ்சு போயிரு. அப்படியே நம்ம தலையில் விழுந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டோட விழுந்துருக்கணும். எப்போ நம்ம ஃப்ளாஷ் லைட்டு முடிஞ்ச பிறகு நாம் ஒரு ஓசையை கேட்குறோமோ அது இடியே கிடையாது. இருக்கிற மாதிரி தோணுது, அது தோற்றம் தான். உண்மையில் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு இல்லாத ஒன்றுக்காக நம்ம பயப்படுறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நான் இரவு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். இது என்ன நட்சத்திரம், அது நட்சத்திரங்கள்லாம் சொல்லும். ஒரு விஞ்ஞானிகிட்ட கொண்டு காட்டி இதை பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் காட்டணும்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஆமாப்பா, பார்க்கும்போது அங்கே நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையில் அங்கே நட்சத்திரமே கிடையாதுன்னு இருவார்.
ஏன்னா சில நட்சத்திரங்கள்லேருந்து அதனுடைய ஒளி நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது. என்றைக்கோ புறப்பட்ட ஒளியை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்கும் பொழுது அந்த டைரக்ஷனில் அந்த நட்சத்திரம் இருக்கவே இருக்காது. அதை விட்டுட்டு போன ஒளியை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம அதை சரி பண்ணுறது வரைக்கும் அது வெயிட் பண்ணுறது எல்லாம் இல்லை. நாம் ஏதோ உள்ளே கைவிட்டு என்னதையோ கரெக்டாக பண்ணிடுறோம். ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம், அசையாமல் இருக்கு. நீங்கள் உங்களுடைய விரல் நுனியை வச்சு அதனுடைய மேற்பரப்பில் லேசாக தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அலை மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த அலையை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கையை வச்சு அந்த அலையை அழித்து நீங்கள் அப்புறப்படுத்தினா என்ன ஆகும், நீங்கள் அழிக்க அழிக்க புதுசாக அலை வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா எமோஷன்ஸுமே வருது போகுது தோன்றுது மறையுது, ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே நம்ம குறுக்க கையை விட்டுறோம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல உணர்ச்சி வந்துனா நெல்லுங்கிறோம், மோசமான உணர்ச்சினா ஓடுங்கிறோம். இப்படி ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோம். நீங்கள் ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கை விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் அவங்க கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கையை ரொட்டேட் பண்ணால் சுழல் போகுமானா போகாது. நீங்கள் கையை எடுக்கிற வரைக்கும் சுழல் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா சுழல் தானே ரிலீஸ் ஆகிப்போம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தோம். ஒரு வாஷ் பேஷன் இருந்தது, அது ஒரு ப்ரெஷிங் டைப், அந்த டேப் வந்து ப்ரெஷிங் டைப், ப்ரெஸ் பண்ணோன்னே தண்ணி வந்தது. இப்போ நம்ம இடங்களெல்லாம் இருக்குது, ஒரு கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டுருந்தா அடுத்த கையில் கை கழுவிடலாம். ப்ரெஸ்ஸிங் விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றுவோம். இப்போ அந்த டேப்பும் ப்ரெஸ்ஸிங் டைப் தான். நானும் ஒரு கையினால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கையினால் கை கழுவிட்டே இருந்தேன். கை கழுவி முடிச்சோடனா ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டேன். ப்ரெஸ்ஸிங்கை விட்டோடனே தண்ணி நிற்கணும் இல்லையா, தண்ணி நிற்க மாட்டேன். தண்ணியும் லேஸ், சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்பில் தண்ணி வந்தும் வராமல் லேசாக கொட்டிகிட்டு இருக்காது, அப்படி கிடையாது, சும்மா தார் மாறாக கொட்டுது, தண்ணி நிற்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணணும்னு சரி தெரியல. சரி, கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் தட்டி சரி பண்ணணும்னு சொல்லி சரி பண்ணானா தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. அப்போ பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்கன்ட்டார் அவர், சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க, தண்ணி தார்மாராக கொட்டுத. சரி, அவர் போனால் போயிட்டு போகிறேன், நாமும் முயற்சி பண்ணணும் அது சரி பண்ணுவோம்னு சொல்லி தட்டி பார்த்தா சரியாக மாட்டாங்க. சரி, வேறு வழி தெரியல. சரி, நாமளும் போவோம்னு போனோன்னா தண்ணி தானாகவே நின்று போச்சு. இப்போ அந்த மாதிரி டேப் இப்போ நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. இப்போ நிறையா இடங்களில் வந்துட்டு அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கானே, ஒரு இடம் இங்கே தொட்டா போகும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கை கழுவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், அது தானாகவே நின்றும். அது நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா தண்ணியை நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான், அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸை பொறுத்த அளவில் நம்ம இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது சரி பண்ணுறோன்னு நினச்சி அதை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் ஒருத்தர் தான் தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கிடுறாங்க. நாம் ஒத்துக்கிறது தேரலை, நம்ம சரி பண்ணுவோம்னு சொல்லி ஒத்த காலில் நின்று பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஞானிகள் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே நம்மளுடைய இயலாமை ஒத்துக்கிடுறாங்க. சும்மா இருன்னு சொல்லி சொல்கிற காரணம் அதுதான். அந்த காலத்தில் எல்லாருமே சரணாகதி சும்மா இருன்னு சொல்கிற காரணம் அதுதான். ஆனால் இது வந்து என்னன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுக்கு மட்டும்தான் இதுக்கு பொருந்தும். ஆனால் நிலவங்க நிறையா சும்மா இருந்துச்சுன்னா ஃபிசிக்கலாகவும் சும்மா இருந்துட்டு உட்காந்துடுறாங்க. எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான், மடம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி, எல்லாம் அவன் செயல்னு சொல்லி ஃபிசிக்கலாகவும் இவனை இறைவன் கையில் ஒப்படைச்சிடறேன்ட்டு உட்காந்துடுறாங்க. அது சரியில்லை, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிற மாதிரி. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நமக்கு எந்த செயலுமே இல்லைன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தானாகவே சால்வ் ஆகுது, எதுவுமே நிற்கிறது இல்லை. அங்கே இரு ப்ராப்ளமே இல்லை, வர்றது போகுது, அவ்வளோதான். இப்போ நம்முடைய மனதினுடைய இயக்கமே அப்படி தான் இருக்குது, எல்லாத்தையுமே அப்படியே வந்து உதறிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ இது நம்முடைய மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே என்னன்னு சொல்லி சொன்னால், லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது.
அந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே லிபரேஷன் தான். நம்ம லிபரேஷன்லாம் நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். ஏன்னா நாம் என்ன பண்ணிடுறோம், நமக்கு எங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணிடுறோம், நம்ம உள்ளே நுழைஞ்சி அந்த லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய லிபரேட்டட்